வணக்கம் மழலி செல்வங்களே, அனைவரும் நலமாக உள்ளீர்களா? உங்களின் நலம் எனக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. நான் தான் உங்களின் தமிழ் ஆசிரியை. கண்ணா, எல்லாம் சாப்பிட்டீங்களடா? சாப்பிடாம இருக்கக்கூடாதுடாமா, அது ரொம்ப முக்கியம் சாப்பாடு. சரி கண்ணா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து விளையாடாதீங்க. அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லுங்கள் வெளியே போகாதீங்கன்னு. ரொம்ப கவனமாக இருங்கடா, நீங்களும் உங்கள் பெற்றோர்களும். சரி கண்ணா, நான் வேறு தமிழ் ஆசிரியைன்னு சொல்லிட்டேன், இப்போ மேம் கண்டிப்பாக பாடம் நடத்துவாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? சரிடாமா, இன்று பாடத்திற்குள் செல்வதற்கு முன் என்ன பண்ணலாம்? இவ்வளோ நாள் ஜாலியாக லீவில் இருந்துட்டு எடுத்த உடனே லெசனா, அச்சோ நோ நோ அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது குழந்தைங்களா. சரி என்ன பண்ணலாம் அப்போ? மேம் யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம், ஐடியா, பாட்டு பண்ணலாமா? சரி கண்ணா, எல்லாரும் தயாராகிக்கோங்க, பாட்டு முதல்ல நல்லா கவனமாக கவனிங்க, சரியா? ஹே மை டியர் உண்டியல், நீ மனசு வச்சா நாங்க உயர்ந்துடுவோம் ரொம்ப மேலே மேலே. ஹே மை டியர் மணி, எங்க ட்ரீம் இல்ல வாணி, நீயும் கையில வந்தா நாங்க சமாஜாலி. ஒன் பிளஸ் ஒன் டூ அண்ணே, டென் பிளஸ் டென் ட்வெண்ட்டி அண்ணே. ஹே மை டியர் மணி, எங்க ட்ரீம் இல்ல வாணி, நீயும் கையில வந்தா நாங்க சமாஜாலி. ஹே சிக்கனம் செஞ்சு நம்ம வீட்டை காப்போம், ஹே சேமிப்பு செஞ்சு நம்ம நாட்டை காப்போம், வீட்டை காப்போம், நாட்டை 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 காப்போம். குழந்தைகளா, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி கண்ணா, மேம் இந்த பாட்டு பாடணுன்னே, இந்த பாட்டில் இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சிறப்பு. அதாவது குழந்தை என்ன சொல்றான்னா, மணியை வந்து சேவிங் பண்ணணும் அப்படிங்கறத இந்த பாட்டுல இருந்து சொல்றாரு. மிகச்சிறப்பு கண்ணா, அதேதான். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்கும் கூட, நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, அதுவும் கூட சேமிப்பு தான். சரி கண்ணா, சேமிப்புனா என்ன, ஏன் சேமிக்கணும்? சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையானதுவற்றை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சேமிப்பு. புரியலையே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு தேவையான தண்ணீரை சேமிச்சு வச்சு தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் அந்த தண்ணீரை உபயோகப்படுத்துறது ஒரு வகையான சேமிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவை சேமிச்சு வைக்கலாம். அதாவது இப்போ ஒரு நேரத்துக்கு அம்மா சமைச்சாங்கன்னா அதை ஃபுல்லாக அப்பயே சாப்பிடாம மதியத்துக்கு கொஞ்சம் பிரித்து வச்சு சாப்பிட்றது, அதுவும் ஒரு வகையான சேமிப்பு தான். மழைநீரை சேமித்து வைக்கலாம். மழைநீரை எப்படி சேமித்து வைக்கிறதுனா, மழை வரும் பொழுது அந்த தண்ணீரை நம்ம சேமித்து வச்சு நமக்கு தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கிறதும் ஒரு வகையான சேமிப்பு தான். இது மட்டும்தான் சேமிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, எல்லா பொருள்களையும் நம்ம சேமித்து வைக்கலாம். சேமிப்பு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, அதாவது இருக்கும் பொழுது சேமிச்சு வச்சு நமக்கு தேவைப்படுற பொழுது அதை செலவு பண்றதுக்கு பேர் தான் சேமிப்பு. சரி, வேற என்ன பொருளை சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம். பணங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த பணத்தை கூட நம்ம சேமிச்சு வைக்கலாம். எப்படி கண்ணா சேமிச்சு வைக்கலாம்? பேங்க் மூலமா சேமிச்சு வைக்கலாம். வேற ஏதாவது டபல் நிலையத்துல போய் சேமிச்சு வைக்கலாம். வேற வீட்டில் இருந்தபடியே நம்ம சேமிச்சு வைக்கலாம். எப்படின்னா, உண்டியல். நம்ம கூட இப்போ பார்த்தோம்ல, ஏ மை டியர் உண்டியல், நீ மனசு வச்சா நாங்கள் உயர்ந்துடுவோம் ரொம்ப மேலே மேலே. நம்ம இப்படி இந்த பாட்டு பாடணும் இல்லையா, இதில் வந்து இந்த உண்டியல் இருக்குல்ல, உண்டியலை சேமிச்சு வச்சா, உண்டியலை நம்ம சேமிச்சு வைக்கிறோம், அந்த உண்டியலேருந்து நம்ம எடுக்காமல் இருந்தோன்னா அது ரொம்ப நாளைக்கு ஆச்சுன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் ஆயிரும், அதாவது ஒரு உயர்ந்த தொகையாயிரும். இப்போ நீ டெய்லியும் ஒரு ₹1 போட்டுகிட்டே இருக்க உண்டியல, பத்து நாள் கழிச்சு அது எவ்வளோ ஆகும், ₹10 ஆகும். அந்த ₹10 எடுத்து நாம் ஏதோ ஒரு பொருள் வாங்கிக்கலாமா நமக்கு தேவையானதை? அப்பா அம்மா
கொடுக்குற காசு உடனே செலவு பண்ணாம கொஞ்சம் கொஞ்ச நாள் சேமிச்சு வச்சு நம்ம பெரிய பொருளா வாங்கிக்கலாம். சரியா? இதுதான் நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, காந்திஜி நம்ம தாத்தா, நம்மளுடைய தேசப்பிதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காந்திஜி தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, பணம், தண்ணி, மரம், மழை நீர், உணவுப் பொருட்கள் இது மட்டும் இல்ல, நம்ம பல்லு விளக்குற பல்லு குச்சியை கூட சேமிச்சு வைக்கலாம். இன்னைக்கு பயன்படலினாலும் அது நாளைக்கு பயன்படும் அப்படின்னு சொல்ற இதுக்கு இவரு இப்படி சொல்றாரா. அடுத்து காமராசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யார் அவரு? வெரி குட். அதாவது முன்னாள் முதலமைச்சரா இருந்தாரு, இப்ப அவர் இல்லை, இறந்துட்டாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவைக்கு அதிகமா செலவு செய்யறவன் ஒரு திருடன்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? தேவைக்கு அதிகமா செலவு செய்யறவன் ஒரு திருடன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அவரு? தேவைக்கு நம்மளோட தேவையில நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும்ல, நல்லா இந்த இடத்துல கவனிக்கணும். தேவையை பூர்த்தி பண்றதுக்காக மட்டும்தான் செலவு செய்யணும். நம்மளோட தேவையை விட அதிகமா நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் ஒரு திருடங்க தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி கண்ணா, இந்த சேமிப்புலயே இன்னொன்னு இருக்கு. சில பேர் சேமிக்கிறேன் சேமிக்கிறேன் சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனமா இருப்பாங்க. அம்மா, கஞ்சத்தனம்னா என்னங்கம்மா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தானும் சாப்பிடாம பிறருக்கும் சாப்பிட கொடுக்காம இருப்பாங்க கஞ்சத்தனம் பிடிச்சவங்க. அவங்களதான் நம்ம கஞ்சத்தனம் பிடித்தவர்கள்னு சொல்றோம். ஒரு பொருளை தானும் வாங்கிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து என்னன்னா, பணத்தை சேமிக்கிறதா நினைச்சு அவங்க அத்தியாவசிய பொருளை கூட பயன்படுத்தாம விட்டுருவாங்க. இதுதான் உதாரணத்துக்கு சொல்ல போனோம். சரி கண்ணா, அப்போ தேவைக்கேத்த செலவு பண்றவங்க தான் சேமிப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. சரி, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட கட்டாயம் பகிர்ந்துக்கோங்க. சரியா? சரி கண்ணா, இப்ப சேமிப்புனா என்னன்னு பார்த்தோம், என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேமிக்கிறதுன்னு பார்த்தோம், இந்த சேமிப்புனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம். சேமிப்புனால என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது? அதாவது நம்ம இப்ப சேர்த்து வைக்கிற அந்த பணத்தை வச்சு பின்னாடி பெரிய பொருளை வாங்கிக்கலாம். இப்ப சேர்த்து வைக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு அதை நம்ம பின்னாடி நமக்கு பயனுள்ளதை நம்ம மாத்திக்கலாம். சரியா? சரி கண்ணா, உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், எல்லாரும் கவனமா கவனிங்க. இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, நீலு சுந்தர் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு, அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சரி, தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு டைம் மேம் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். பாட்டி கூட நீலு சந்தைக்கு போறான். பாட்டி கூட நீலு அப்படிங்கிறவ சந்தைக்கு போறான். நீலுவோட அண்ணன் தான் சுந்தர். பாட்டி கூட சுந்தர் நீலு கடை சந்தைக்கு போறத பார்த்த உடனே சுந்தர், பாட்டி பாட்டி நானும் வர பாட்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே பாட்டி சரி வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறாங்க. சந்தைக்குள்ள போனோன்னையும் முதல்ல பார்த்தோன்னா நாவற்பழம் நிறைய குவிச்சு வச்சிருக்காங்க. நாவற்பழமா அப்படின்னா என்னங்கம்மான்னு கேட்டீங்கன்னா, நாவற்பழம் அப்படிங்கிறது ஒரு வகையான பழம், அதை நம்மளால சாப்பிட முடியும். சரியா? சரி, அந்த பழத்தை பார்த்தோன்னே அவனுக்கு சாப்பிடணும்னு தோணிருச்சு. அதனால பாட்டி பாட்டி நாவற்பழம் குவிச்சு வச்சிருக்காங்க, நீங்க எனக்கு வாங்கிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சுந்தர் கேட்கிறான். உடனே பாட்டி சொல்றாங்க சுந்தர் கிட்ட, பட் சுந்தர் இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்றான். சுந்தர் வந்து பழம் வாங்கிட்டாங்கன்னு மட்டும்தான் கேட்டான். அதுக்கு வந்து பாட்டி கேக்குறாங்க, சரி சுந்தர் நான் வாங்கித்தரேன், இதோட பேர் என்ன சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுந்தருக்கு அந்த பழத்தோட பேரே தெரியல. நமக்கு தெரியும் அது என்ன பழம், நாவர் பழம். ஆனா என்னாச்சு, அந்த சுந்தர் பையனுக்கு தெரியவே இல்லை. சரி, உடனே அவன் சொல்றான், பாட்டி பாட்டி எனக்கு தெரியாது பாட்டி அப்படின்னு சொல்றான். உடனே அப்படின்னு சுந்தர் சொல்றான். உடனே பாட்டி என்ன பண்றாங்க, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத, இந்த பழத்தினுடைய பெயர் நாவர் பழம், இந்த பழத்தினுடைய பெயர் நாவர் பழம். சரியா அப்படின்னு பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க.
உடனே சுந்தர் என்ன பண்றான், பாட்டி பாட்டி எனக்கு நாவர்கோளம் வாங்கி தாங்க பாட்டி, பாட்டி வாங்கி தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சுந்தர் அழகா கேக்குறான். அதுக்கு நீலுவும் வாங்கி தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்க, சரி நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. சுந்தரும் நீலும் என்ன பண்றாங்க, நாவல் பழத்தை நல்ல டேஸ்ட் எப்படி இருக்கும், அப்பா செம எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குப்பா, சரி சரி லெசனுக்குள்ள போலாம். நீலும் சுந்தரும் நாவல் பழத்தை ருசிச்சபடியே சுத்தி பார்த்துக்கிட்டே சந்தையை சுத்தி பாக்குறாங்க நாவல் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே. அடுத்ததா எல்லா காய்கறியும் வாங்கிட்டாங்க. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கடைசியா சந்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு மண்பாண்டங்கள்லாம் விற்பாங்கல்ல அந்த கடையை பாக்குறாங்க. அந்த கடையை பார்த்தோன்னே அங்கேயே நின்னுக்கிட்டா சுந்தர். இந்த சுந்தர் எதை பார்த்தாலும் வேணும் வேணும்னு கேட்பான் போல. அப்புறம் சுந்தர் நின்றுட்டானா மறுபடியும் சொல்றான், பாட்டி பாட்டி எனக்கு விளையாட ஏதாவது வாங்கி தாங்க பாட்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே நீலும் இருக்கால அவ இவ்வளவு நேரம் அமைதியா நாவல் பண்ணானே சாப்பிட்டு வந்தா இப்ப கம்மன் இருக்காம சுந்தர் கேட்டோன்னு, ஆமா பாட்டி எனக்கு விளையாடுறதுக்கு வாங்கி தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி நீலும் கேக்குறான். உடனே பாட்டி, சரி ரெண்டு பேரும் கேட்டீங்களா, சரி உங்களுக்கு மண்ணுண்டியல் வேணா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஆனா உங்களுக்கு ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்றாங்க. நிபந்தனைனா என்ன கண்ணம்மா, கண்டிஷன். நிபந்தனைனா என்ன, கண்டிஷன். பாட்டி சொல்றாங்க மண்ணுண்டியல் வாங்கித்தரேன் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கண்டிஷன்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பா அம்மா கொடுப்பாங்க இல்லையா காசு, தாத்தா கொடுக்குற காசு, நான் கொடுக்குற காசெல்லாம் நீங்கள் இனிமேட்டுக்கு செலவு பண்ணாம அந்த உண்டியலை போடுறேன் அப்படின்னு சொன்னாதான் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுந்தர், என்னடா உண்டியல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நமக்கு டெய்லியும் கொடுக்குற காசை கொண்டு அதில் போடணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சுந்தர் யோசிக்கிறான். ரொம்ப நேரம் யோசிக்கிறான். யோசிச்சு பார்த்துட்டு, சரி பாட்டி நீங்கள் சொல்றபடியே கேட்குறேன் ஆனா இப்ப எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே பாட்டி, சரி உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நான் இந்த மண்ணுண்டியலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப சுந்தர் சொன்னபடி நடந்துக்கணும்ல, பாட்டி சொன்னபடி மண்ணுண்டியல் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆனா சுந்தர் சொன்னபடி மண்ணுண்டியல்ல காசு போடணும். அதுக்காக அவனும் யோசிச்சுட்டு பார்த்துட்டு சரின்னு சொல்றான். ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கொடுக்குற காசை அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சுட்டா ஒரு நாள் அந்த உண்டியல் வழியே நிறைஞ்சிருச்சு. உண்டியலை உடைச்சு உண்டியல் வந்து இதானதுக்கு அப்புறம் உண்டியலை உடைச்சா உண்டியல இருந்து நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, இவங்க சுந்தருக்கும் நீலுவுக்கும் ஒரு சைக்கிள் வாங்குறாங்க. சரியா, அடுத்த வாரம் இந்த உண்டியல்லாம் சைக்கிள் வாங்கின பிறகு மறுபடியும் ஒரு நாள் சந்தைக்கு போறாங்க. சேர்த்து வச்ச காசுல வாங்கின சைக்கிள்ல பாட்டியும் நீலுவும் சுந்தரும் சைக்கிள் ஓட்டுட்டே ஜாலியா போறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, பணத்தை சேமிச்சு வச்சனாலதான் நடந்துச்சு. நீலுவும் சுந்தரும் தினமும் அந்த அதுல பணத்தை சேமிச்சு வச்சனாலதான் அவங்க அடுத்து இன்னொரு டைம் சந்தைக்கு போகும்போது எப்படி போறாங்க, ஜாலியா சைக்கிள்ல போறாங்க. சரி கண்ணா, நம்மளும் இதே மாதிரி பணத்தை சேமிச்சு வைப்போமா, சேமிச்சு வச்சு நம்மளும் சைக்கிளில் போகலாமா. நம்மளும் சைக்கிள் மட்டும் இல்லை, நிறைய பொருள் வாங்கலாம். நீங்கள் எவ்வளோ பணம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம். உங்களோட தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணலாம். எல்லா விஷயத்துக்கும் போய் அப்பா அம்மா கிட்ட எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்கன்னு கேட்கத்தேன். நீங்கள் பணம் சேர்த்து வச்சு, அம்மா நான் எனக்கு கொடுத்த காசில் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், நீங்கள் எனக்கு இது வாங்கிட்டாங்கம்மான்னு கொடுத்து சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாங்கிட்டாங்க. சரியா கண்ணா, சரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த பாடல், அந்த பாடலை மறுபடியும் பார்ப்போமா. நானும் பாடுறேன், என் கூட நீங்களும் சேர்ந்து பாடுங்க, தயாராகுங்க. ஹே மை டியர் உண்டியல், நீ மனசு வச்சா நாங்க உயர்ந்துடுவோம் ரொம்ப மேலே மேலே. ஹே மை டியர் மணி, எங்க ட்ரீம் லவானி, நீயும் கையில வந்தா நாங்க செம ஜலி. ஒன் பிளஸ் ஒன் டூ அண்ணே, டென் பிளஸ் டென் ட்வெண்ட்டி அண்ணே. ஹே மை டியர் மணி, எங்க ட்ரீம் லவானி, நீயும் கையில வந்தா நாங்க செம ஜலி. ஹே சிக்கனம் செஞ்சு நம்ம வீட்டை காப்போம், ஹே சேமிப்பு செஞ்சு நம்ம நாட்டை காப்போம், வீட்டை காப்போம் நாட்டை 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 நாட்டை.
காப்போம். உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? அச்சுச்சோ, ரொம்ப பிடிச்சிருக்கா. சரி, மறுபடியும் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து தயாராகுங்க, பாட ஆரம்பிக்கலாம். ஹே மை டியர் உண்டியல், நீ மனசு வச்சா நாங்க உயர்ந்துடுவோம் ரொம்ப மேலே மேலே. ஹே மை டியர் மணி, எங்க ட்ரீம் இல்ல வாணி, நீயும் கையில வந்தா நாங்க செம ஜாலி. ஒன் பிளஸ் ஒன் டூ அண்ணே, டென் பிளஸ் டென் டுவெண்ட்டி அண்ணே. ஹே மை டியர் மணி, எங்க ட்ரீம் இல்ல வாணி, நீயும் கையில வந்தா நாங்க செம ஜாலி. ஏசிக்கணும் செஞ்சு நம்ம வீட்டை காப்போம், ஹே சேமிப்பு செஞ்சு நம்ம நாட்டை காப்போம், வீட்டை காப்போம், நாட்டை 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 காப்போம். இந்த பாட்டில் வர்றது போலவே சிக்கனம் செஞ்சு நம்ம வீட்டை காக்கணும், சேமிப்பு செஞ்சு நம்மளோட நாட்டையே காக்கணும். சரியா குழந்தைங்களா? சரி, உங்களுடைய ஒப்படைப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் இந்த சேமிப்பு சிக்கனம் இதை வச்சு ஒரு மூணு ஸ்லோகன்ஸ் எழுதணும் கண்ணா. நீங்களே மூணாக எழுதணும். பேரோ பெற்றோர்களுடைய உதவியை கேளுங்க, ஆனால் பெற்றோர்களே எழுதித்தர சொல்லாதீங்க. சரி, ஸ்லோகன்ஸ்னா என்னங்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, வசனம். வசனம்னா எப்படி இருக்கும்? இப்போ பாருங்க, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். அப்போ மரத்தை வளர்த்தோன்னா மழை நமக்கு கிடைக்கும். மழை வந்துச்சுன்னா நல்லது தானே? அது மாதிரி தான். வேற என்ன பண்ணலாம்? சிறு துளி பெருவெள்ளம், அதாவது ஒரு ஒரு டிராப்பாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு பெரிய ஒரு பாட்டில் தண்ணி ஆகுமா? ஒரு ஒரு டிராப்பாக சேமித்து சேமித்து வச்சா ஒரு நாளைக்கு அது ஒரு கிளாஸ் தண்ணி ஆகுமா, ஒரு டம்ளர் தண்ணி ஆகுமா? அப்போ அது வந்து நமக்கு சிறு துளி பெருவெள்ளம். இந்த மாதிரி நீங்களே ஸ்லோகன்ஸ் ரெடி பண்ணி, குறைஞ்சது மூணு ஸ்லோகன்ஸாவது ரெடி பண்ணி நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்களும் கட்டாயம், நீங்களும் உங்களோட மணி பேங்க், அதாவது உங்களோட உண்டியலும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. ஏன்னா நீங்களும் இன்னிலேருந்து சேமிக்க பழகிக்கணும்ல. சிறப்பு கண்ணா, சேமிக்கணும், கட்டாயம் சேமிக்கணும். சேமிப்பு தான் எல்லாமே. நீங்கள் சேமிக்கிறீங்க. வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு உலக சிக்கன தினம். அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பணம் சேமித்து வச்சுருக்கீங்க, அந்த சேமித்த பணத்தில் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களை பார்க்க போகிறேன். அதுக்கு தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் இருக்குது. சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பணத்தை சேமித்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒப்படைப்பு மறந்துடாதீங்க. என்ன அப்படின்னா, ஸ்லோகன்ஸ் மூணு எழுதணும். அடுத்தது, நீங்கள் உங்களோட உண்டியல் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். சரி குழந்தைகளே, நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். பெற்றோரின் சொல்படி நடந்து கொள்ளுங்கள். தண்ணீர் அதிகம் பருகுங்கள். மாணவர்களே, வீட்டில் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். பெற்றோரிடம் முகக்கவசம் அணிய சொல்லி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அடிக்கடி கிருமி நாசினியை பயன்படுத்தி கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே, வணக்கம்.